அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இஃப்தாருக்கு சிக்கன் பிரெட் பொக்கட் தான் செஞ்செடுத்தேன். நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்லைசஸ்களாக வெட்டி எடுத்த பானை தான் எடுத்துக்கிறேன். அதில் ரெண்டு ரெண்டாக வச்சு நான் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நல்லா தட்டி எடுத்துக்கொள்கிறேன். மெல்லிசாக பிஞ்சி போகாத மாதிரிக்கு நல்லா கொஞ்சம் மெல்லிசாக எடுத்தால் போதும். பானை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி தட்டி எடுத்துக்கொள்ளும். மேலும் இன்றைக்கு நான் பொக்ஸ் ஷேப்பில் தான் வெட்டி தட்டி எடுத்துக்கிறேன். இதே போல் மிச்சம் மீக்கிற பிரெட் எல்லாத்தையும் ஓரங்களை கட் பண்ணி தட்டி மெல்லிசாக்கி எடுத்துக்கிறேன். 14 துண்டுகள் எடுக்கக்கூடிய மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இப்படி மெல்லிசாக்கி தட்டி எடுத்த பான் துண்டுகளை முட்டையில் போட்டு பான் தூளில் பெரட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் வந்து 3 முட்டை உடச்சி எடுத்துக்கிறேன். பான் தூளையும் பெரட்டி எடுத்ததுக்கு பிறகு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். மிச்சம் மீக்கிற பான் துண்டுகளையுமே முட்டையில் போட்டு பான் தூளையும் பெரட்டி பொறிச்சு எடுத்து போகிறேன். பொறிக்கிற நேரம் தீயை விடாமல் பொறிச்சு எடுத்துக்கொள்ளணும். ரெண்டு சைடையும் பெரட்டி போட்டு பொறிச்செடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், பெலூன் மாதிரி நல்லா ஊதி வந்திருக்கு. இப்போ மிச்சம் மீக்கிற எல்லா பான் துண்டுகளையுமே நான் பொறிச்செடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், பான் துண்டுகளையெல்லாம் பொறிச்செடுத்ததுக்கு பிறகு ஒரு அழகான கலரில் வந்திருக்கு. இப்போ கறி எப்படி ரெடி பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். கோழி இறைச்சிக்கு உப்பு தண்ணியை ஊற்றி நல்லா அவிச்செடுத்து கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்செடுத்ததுக்கு பிறகு நான் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து பிச்செடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோட 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினத்தோடு பிச்செடுத்த கோழி இறைச்சியை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயமும் கோழியும் நல்லா எண்ணெயில் கொஞ்சமாக வெந்ததுக்கு பிறகு மஞ்சள், உப்பு, கடற்தூள், மிளகு எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்து வதங்கி வந்ததோடு அடுப்பில் இருந்து இறக்கி எடுக்க போகிறேன். சூடு ஆறினத்தோடு வேறு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கொள்கிறேன். கோழி இறைச்சிக்கு 2 கரட்டை சீவி எடுத்து சேர்த்துக்கொள்கிறேன். அதோட தக்காளி சோஸையும் சேர்த்து மயோனிஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். தக்காளி சோஸையும் மயோனிஸையும் வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு சேர்த்துக்கொள்ளேலும். பொறிச்செடுத்த பானை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நடுவில் ஒட்டாமல் நல்ல பொக்கெட் ஷேப்பில் வந்திருக்கு. கொஞ்சம் தக்காளி சோஸ் மயோனிஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்த பானில் தடவி எடுத்துக்கொள்கிறேன். சலாத இலையும் வச்சு ரெடி பண்ணி எடுத்த கறியையும் வச்சு எடுத்துக்கொள்கிறேன்.
இப்போ மிச்சம் ஈக்கிற பொரிச்செடுத்த பான் துண்டுகளுக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் இன்றைக்கு இஃப்தாருக்கு செஞ்ச ரெசிபி. நானும் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் தடவை ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.